14 question பார்க்கலாம். இதல வந்து dy by dx வந்து கண்டுபிடிக்கணும். Find dy by dx. You are finding dy by dx. அப்ப dy by dx வந்து எடுத்தனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. First you want to find இங்க என்ன இருக்கு x இருக்கா? அப்ப இங்க x இருந்தா first வந்து dx போட்டு இங்க கீழ என்ன இருக்கு? இந்த இடத்துல t இருக்கு. சோ இந்த இடத்துல dt. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. x t ஐ பொறுத்து வகைப்படுத்துல. t ஐ பொறுத்து வகைப்படுத்துல. இது ஒவ்வொரு டைமும் எழுத முடியல. அதனால ஒவ்வொரு டைம் எழுத முடியல. அதனால ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதுறேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படினா t ஐ பொறுத்து வகைப்படுத்துல அப்படின அர்த்தம். சோ இந்த x மேல வரணும். இந்த t will come down. இப்போ இங்க a அப்படி எழுதிக்க. தென் sin t னுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன? நட் a into d by dx of நாங்க dx வராது. என்ன இருக்கு? dt இல்லையா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. டைரக்டாவே எழுதிக்கலாம். சோ dt க்கு சரி வேண்டாம், இந்த ஸ்டெப் எழுதி எடுக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல சைன் டி பிளஸ் டி பை டிடி ஆஃப் நாட் டிஎஃப் என்ன இருக்கு? டிடி இருந்த இந்த இடத்துல டிடி தான் போடுறோம். தென் டி சைன் டி ஏ வந்து காமன் ஃபார் போத். ஸோ ஏ பிராக்கெட் சைன் டிக்கு என்ன வரும்? காஸ் டி பிளஸ் இது வந்து யூவி மெத்தட். என்ன மெத்தடு? யூவி மெத்தட், அதாவது பெருக்கல் விதி, ப்ராடக்ட் ரூல். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? பெருக்கல் விதி. பெருக்கல் விதி அப்படிங்கிறப்போ டி ஆஃப் யூவி என்ன சொல்லியிருக்கலாம்? யூவி பிளஸ் வி யூ. அப்ப இது வந்து U, இது V, இது U, இது V. அப்ப டி அப்படி எழுதிட்டு சைன் டி யூனியன் டிஃபரன்ஷியேஷன் காஸ் டி பிளஸ் சைன் டி அப்படி எழுதிட்டு டி யூனியன் டிஃபரன்ஷியேஷன் ஒன் டி ஆஃப் டி ஈக்குவல் டு ஒன். நவ் ஏ பிராக்கெட் காஸ் டி பிளஸ் டி காஸ் டி பிளஸ் என்ன இருக்கு? சைன் டி. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஒய் பை டிடி. இப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டானு பார்த்துக்கலாம். இங்கே மைனஸ் சைன் டிக்கு காஸ் டி. நான் கொஸ்டினே ராங்காக எழுதிட்டேன். ஸோ சாரி, இங்கே காஸ் டி பிளஸ் டி சைன் டி இந்த இடத்துல என்ன இருக்கு? காஸ் டி. அதுதான் என்ன ஒரு மைனஸ் வருமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காஸ் டி. காஸ் டிக்கு அப்புறம் என்ன வரும்? மைனஸ் சைன் டி இல்லையா? அப்படி இந்த இடத்துல மைனஸ் சைன் டி. ஸோ மைனஸ் சைன் டியும் பிளஸ் சைன் டியும் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் ஹியர் யூஆர் ரைட்டிங் ஏ டி டாட் டி ஆஃப் டிஎக்ஸ் பை டிடி வந்து ஏ டி காஸ் டி. அப்போ தேங்க் காட். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? டிஒய் பை டிடி வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு சேம் மெத்தட். அந்த டிஎஸ் பை டிடி டிஒய் பை டிடி தெரிஞ்சுட்டுன்னா சமூகத்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இது வந்து செகண்ட் பார்ட். ஒய் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் சைன் டி மைனஸ் டி காஸ் டி. கொஸ்டின் கரெக்டா? சைன் டி மைனஸ் டி காஸ் டி. அப்போ இந்த இடத்துல டி மேலே என்ன எழுதணும்? இந்த ஒய் எடுத்து எழுதணும். கீழே என்ன எழுதணும்? இந்த டி எடுத்து எழுதணும் டிடி. ஸோ இது டைரக்டாகவே எழுதலாம். சைன் டிக்கு என்ன வரும்? காஸ் டி மைனஸ் மைனஸ் வரப்போ கண்டிப்பாக பிராக்கெட் பண்ணணும். ப்ளஸ் வந்தாலும் பிராக்கெட் பண்ணேன்னா இந்த இடத்துல யூவி மெத்தட். இது யூ, இது வி. ஸோ டியை அப்படி எழுதி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. காஸ் டிக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி ரைட் ஆஸ் இட் இஸ் டீனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஒன். நான் ஒரு மைனஸ் உள்ள கொண்டு போ. ஸோ காஸ் டி மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ டி சைன் டி இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகிறப்போ மைனஸ்
cos t. So minus cos t plus cos t cancel. So t sin t. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx. ஏன்னா dy by dx காங்க அப்படின்னு இல்லையா. சோ dy by dx வந்து கண்டுபிடிக்கணும். Therefore, dy by dx எப்படி எழுதலாம்? dy இங்க எழுதிக்க, dx இந்த இடத்துல எழுதிட்டு, இங்க dt இந்த இடத்துல dt அப்படின்னு போட்டுட்டு dy by dt நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? இது at sin t by dx by dt என்ன கண்டுபிடிக்கணும்? at cos t ஆ? at cos t. So at cos t. So at at cancel. Sin t by cos t equal to tan t. So this is dy by dx. So answer for this tan t. So this one is correct. So அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். So thank you.